வணக்கம் வினாஸ். நேற்றுள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாருமே சால்வ் பண்ணி ஒரு டைப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, இன்னைக்குள்ள கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கணிதம் மற்றும் உளவியல், அதில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். மணி 3 முதல் 4 மணிக்குள் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் சந்தித்து கொள்ளும் நேரம். இது வந்து நேத்தே நம்ம பார்த்தோம் அப்படி தானே, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் சந்தித்து கொள்ளுது அப்படிங்கும்போது அதில் சில டைம் வந்து நான் கொடுத்துருந்தேன். இப்போ 3 to 4 கேட்டிருக்கு. 3 to 4க்குள்ளே 3:16 சந்திச்சுக்கிடுது. ஆன்சரில் பாருங்கள், 3:16 இருக்குது ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மணி 5 முதல் 6 மணிக்குள் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் சந்தித்து கொள்ளும் நேரம் என்ன? அதே மாதிரி தான், 5 to 6 மணிக்குள்ளே எத்தனை தடவை சந்திச்சுக்கிடுது அப்படின்னு, மீன்ஸ் எந்த டைமில் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த டைமில் சந்திச்சுக்கிடுதுன்னு கேட்டிருக்காங்க. 5:27. நம்ம இதில் உள்ளது வந்து ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சு பார்த்துக்கோங்க, அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன அப்படின்னா, இப்படி அடிக்கடி நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் வந்துடும். 5:27 இந்த ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, மணி 9 முதல் 10 மணிக்குள் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் சந்தித்து கொள்ளும் நேரம் என்ன? 9 to 10 எப்போ சந்திச்சுக்கிடுது அப்படின்னா 9:49. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், 7 மணிக்கும் 8 மணிக்கும் இடையில் எந்த நேரத்தில் 2 முள்ளும் நேர்கோட்டில் இருக்கும் சேர்ந்து இல்லாமல்? 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள சின்ன முள்ளும், அதாவது கிளாக்ல வந்து 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே எப்படி இருக்கணும்னா, சின்ன முள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய முள் இப்படி இருக்கணும், ஆனால் ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று. இப்போ சின்ன முள் இங்கே இருக்குது, சின்ன முள் இங்கே இருக்குன்னா இதே இது மேலே பெரிய முள் இருக்கக்கூடாது. இதுக்கு முந்தின இது பார்த்த க்வெஸ்சன் வந்து சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே லைனில் இருக்கிறது, இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும் ஆனால் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும், அந்த மாதிரி க்வெஸ்சன். சரியா, இதுக்கும் வந்து சில டைமிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனா இதுவும் அதே மாதிரி 22 times மீட் பண்ணிக்கும். இப்போ க்வெஸ்சன் வந்து 7 to 8 இடையில உள்ள டைம் வந்து கேட்டிருக்கு. 7 to 8 உள்ள இடையில உள்ள டைம் வந்து 7:05, ஆப்ஷன் பி. அடுத்த க்வெஸ்சன், 8 to 9 இடையில் எந்த நேரத்தில் 2 முள்ளும் நேர்கோட்டில் சந்திக்கும் சேர்ந்து இல்லாமல்? இப்போ 8 to 9 இடையில கேட்டிருக்கு. அப்போ 8:10, 8 to 9 உள்ள டைமிங் கேட்டிருக்கு. அப்போ 8 to 9 உள்ள டைமிங் பார்த்தீங்கன்னா 8:11 அப்படின். இந்த க்வெஸ்சனில் வந்து 8:10 அப்படின்னு 8:10 அடுத்து செகண்ட்ஸ் வந்து 54 அப்படின்னு வருது. அப்போ 54 அப்படின்னு வரும்போது வந்து கொஞ்சம் 11 கிட்ட போயிட்டு அந்த மாதிரி தானே, அதனால தான் 8:11. ஓகேவா, இங்கே அடுத்து 3 to 4 இடையில் எந்த நேரத்தில் 2 முள்ளும் நேர்கோட்டில் இருக்கும் சேர்ந்து இல்லாமல்? 3 to 4 இடையில, 3 to 4 இடையில 3:49. ஓகே, அடுத்து 4 to 5 இடையில் எந்த நேரத்தில் 2 முள்ளும் நேர்கோட்டில் இருக்கும் சேர்ந்து இல்லாமல்? 4 to 5 இடையில எப்போ அப்படின்னா 4:54, ஆப்ஷன் ஏ. அடுத்த க்வெஸ்சன், 11:12 இடையில் எந்த நேரத்தில் 2 முள்ளும் நேர்கோட்டில் இருக்கும் சேர்ந்து இல்லாமல்? 11:12 இடையில 11:27, ஆப்ஷன் பி. அடுத்து, பின்வரும் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் எது? இதில் வந்து ஆட் நம்பர் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்க சீரீஸ் பாருங்கள். ஓகே, இந்த சீரீஸ் பாருங்கள், இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்குலேருந்து இதுக்கு வந்து +4 பண்ணால் வருது. அடுத்து 13 to 21 உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 8. இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 21 to 39 உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 18. 39 to 69 உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 30. அடுத்து 69 to 133 உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 64. இப்போ இங்கே பாருங்கள், இது 4லேருந்து +4 ஆகிருக்குது. இந்த ரெண்டு நம்பரும் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் இது 64 வருது. அப்போது இங்கேக்குள்ளே தான் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படி தானே. இப்போ 20 இதுக்கு உள்ள கேப்பை பாருங்கள், 39 இருக்குது இந்த இடத்துல. இப்போ 8 இந்த இடம் 16 வச்சு பார்ப்போமே. 16 இருந்தால் இங்கே என்ன நம்பர் வரணும், 21 to 16 37 வரணும். 37 நெக்ஸ்ட்டு 37 இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ என்ன வரும், 32 வரும்.
ஓகே இப்போ பாருங்கள் ஃபோரு ஏ ஃபோர் டூ சார் எயிட்டு எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ டூ சார் சிக்ஸ்டி ஃபோர் இந்த மாதிரி வருது. அப்போ 39 தான் வந்து ஆட் நம்பர், ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஏ என்பவர் பியின் சகோதரி, சி என்பவர் பியின் தாய். இது நம்ம ஏ என்பவர் யார் அப்படின்னா பியோட சகோதரி, இப்போ பிக்கு சிஸ்டர் அப்படி தானே. அடுத்து சி என்பவர் பியின் தாய், சி வந்து யார் அப்படின்னா பியோட தாய். அப்படி ஜென்ரேஷன் வந்து மேலே கீழே அந்த மாதிரி எழுதிக்கிடுவோம், அப்போ நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தாய். டி என்பவர் சியின் தந்தை, சியோட அப்பா தான் வந்து யார் டி. நெக்ஸ்ட்டு இ என்பவர் டியின் தாய், டியோட தாய் தான் வந்து யார் இ. இப்போ எனில் ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு, டிக்கு ஏ வந்து என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ஏவும் பியும் சிஸ்டராக இருந்தால் ரெண்டு பேருக்கும் அம்மா வந்து சியாக தான் இருப்பாங்க. இப்போ சியோட அப்பா வந்து டியாக இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்குமே டி வந்து தாத்தா. அப்போ அந்த ஆப்ஷன் பி தாத்தா. அடுத்து ஏபிசிடி இ என்ற ஐந்து நண்பர்கள், நண்பர்கள் அவங்களோட ஹைட்டை வச்சு கொடுத்துருக்கு. இப்போது ஏயின் உயரமானது பி, இதை வந்து நல்லா கவனிக்கணும். ஏயின் உயரமானது பி, ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களோட ஹைட்டு வந்து பி, சரியா. இப்போ சியை காட்டிலும் அதிகம், இந்த பி வந்து யாரை விட அப்படின்னா சியை விட ஹைட்டு அதிகம். அடுத்து டி உயரமானது இயை காட்டிலும் குறைவு, டி வந்து உயரமாக இருக்குது இயை காட்டிலும் குறைவு. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். சியின் உயரமானது இயை காட்டிலும் அதிகம், அப்போ இயை விட இது பெருசாக இருக்குது, சி பெருசாக இருக்குது, டி உயரமானது ஆனால் இயை விட குறைவு தான், அப்போ டி இங்கே வருது. இப்போ இவர்களில் அதிக உயரம் கொண்ட நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா. இவங்க நம்ம பார்த்தோன்னே இப்படி பார்த்தோன்னே என்ன எழுதிடுவோம், ஆப்ஷன் பி அப்படின்னு நினச்சி எழுதிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஆப்ஷன் பியை வந்து ஒரு பர்சனாகவே நம்மளுக்கு சொல்லலை, என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு பர்சனோட அளவு, அவரோட ஹைட்டு தான் வந்து பி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதில் அதிக உயரம் உள்ள நபர் யார், ஏ, ஆப்ஷன் ஏ. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு மாணவி இருபுறங்களில் இருந்தும் பார்க்கும் பொழுது ஒன்பதாவது நபராக அமர்ந்திருந்தால் அந்த வரிசையில் உள்ள மொத்தம் மாணவிகளின் எண்ணிக்கை. இப்போது ஒரு கிளாஸில் வந்து ஒரு கேர்ள் எங்கே இருக்கா அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்பதாவதாக இருக்கா, இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்பதாவதாக இருக்கா. அப்போ அவளுக்கு முன்னாடியும் எட்டு பேர் இருக்காங்க, பின்னாடியும் எட்டு பேர் இருக்காங்க, அப்படி தானே. அப்போ முன்னாடி இருக்க எட்டு பேர் ப்ளஸ் அவா ஒன்று, அடுத்து அவளுக்கு பின்னாடி இருக்க எட்டு பேர், மொத்தம் 16 ஒன்று 17, மொத்தம் எத்தனை பேர், 17 பேர், ஆப்ஷன் டி. அடுத்து 145 பாருங்கள். இந்த லெட்டர் கோடிங் தான், இது ரொம்ப ஈஸி தான். இதில் கொடுத்துருக்க லெட்டர்ஸே தான் அங்கே சிபியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சிக்கு இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, பிக்கு இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, யூ காமன் லெட்டர் இல்லை. இப்போ இதிலேருந்தே இதை எழுதிடலாமா? அப்போ சிபியூக்கு என்ன வரும் அப்படின்னா சிக்கு வந்து 1, பிக்கு 9, யூக்கு 6, அப்போ 196 ஆன்சர், ஆப்ஷன் பி. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் வர்க்கத்தினை கூட்டி சராசரி கணக்கிடும்போது அந்த எண்ணின் 5 மடங்கு கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. அதாவது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் வர்க்கத்தினை கூட்டினா அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும், சரியா. இப்போ இது வந்து நம்ம ஆன்சரில் இருந்தால் போக முடியும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 0, இப்போ நம்ம இது வந்து 5 மல்டிப்ளை பண்ணி அப்படி பார்க்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ விட்டுருங்க, அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், அது வந்து 9 அப்படி தானே. அப்போ அதோட ஸ்கொயர் கூட வந்து ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அதாவது 2 டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 9 + 99 = 81/2. இப்போது 90/2 ஆன்சர் வந்து 45 வரும் அப்படி தானே. இப்போது இதை வந்து 5 பிரிக்கணும் அப்படி தானே, 9 × 5 அப்படிங்கிறது வந்து 45, இது எக்ஸாக்டாக வருது. மற்ற ஆப்ஷன் செக் பண்ணலாம். இப்போ ஆப்ஷன் சி வந்து 11. இப்போது 11 + 11² வந்து 121/2 வரும் அப்படி தானே. அப்போது இது 132/2 வரும்போது இங்கே 66 வருது, இங்கே லாஸ்ட் டிஜிட் 5 இல்லை அப்போ வராது. நெக்ஸ்ட்டு டி பாருங்கள், 45 அப்படி தானே, 45 ப்ளஸ்
45 ஸ்கொயர் வந்து 2025 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 45562 வருது. இங்கே லாஸ்ட் டிஜிட் 2 அப்போ 5 மல்டிபிள்ஸில் வராது. அப்போ ஆப்ஷன் வந்து பி, ஆப்ஷன் பி ஆன்சர் வந்து 9. நெக்ஸ்ட்டு 25 நபர்களின் சராசரி 20 மேலும், அதாவது இது ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இது பண்ணிடலாம். 25 நபரோட சராசரி வந்து 20, சரியா? மொத்தத்தில் இப்போ 20 பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி முதல் 12 நபர்களின் சராசரி 15 மற்றும் இறுதி 12 நபர்களின் சராசரி 18 எனில் 13வது நபரின் சராசரி என்ன? இப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம்மு டிவைடட் பை டோட்டல், சரியா? இப்போ மொத்தம் ஆவரேஜ் ஆவரேஜ் வந்து 20 ஈக்குவல் டு எஸ் சம் பை டோட்டல் வந்து 25 அப்படி தானே. இப்போ இதை நம்ம இங்கே எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 500 வருது. அடுத்து பாருங்கள், 12 நபர்களின் சராசரி, 12 பேரோட சராசரி வந்து 15 கொடுத்துருக்கு. அப்போ 15 ஈக்குவல் டு சம்மு பை 12 ஈக்குவல் டு இங்கே 12 × 15 180 வருது. அடுத்த 12 நபர்களின் சராசரி வந்து 18, இங்கே 18 × 12. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 216 வருது. இப்போது என்ன கேட்டிருக்கு அப்படின்னா அந்த 13வது உள்ள ஒரு ஆள் அவரோட சராசரி மட்டும் கேட்டிருக்கு. அப்போ இந்த மொத்தம் இது இப்போ 20 பேரோட ஆவரேஜு, சாரி 25 பேரோட ஆவரேஜு ஈக்குவல் டு அந்த 12 பேரோட ஆவரேஜ், ஃபஸ்ட்டு 12 பேரோட ஆவரேஜு ப்ளஸ் 2வது 12 பேரோட ஆவரேஜு ப்ளஸ் அந்த தெரியாத அந்த 13வது ஆளோட ஆவரேஜ். இப்போ பாருங்கள், 500 ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 216 ப்ளஸ் எக்ஸ். இப்போ இதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 104 வரும். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு மட்டைப்பந்து விளையாட்டு வீரர் தனது 17வது ஆட்டத்தில் 87 ஓட்டங்கள் பெற்றார். 17வது ரவுண்டில் 87 ரன் வந்து எடுத்திருக்காரு, சரியா? அவருடைய சராசரியில் 3 ஓட்டங்கள் கூடுகிறது எனில், சராசரிங்கிறது ஆவரேஜ் டோட்டலாக. அப்போ 17வது ஆட்டத்தில் தான் அவர் 87 எடுத்திருக்காரு, ஓவராலாக உள்ள எல்லாத்துலேயுமே வந்து 3 ஓட்டங்கள் கூடுகிறது மொத்த ஆவரேஜில் எனில் அவருடைய 17 ஆட்டங்களின் சராசரி என்ன? மொத்தமாக இப்போ 16வதோட இது மட்டும் கொடுத்துருக்காங்க, ரன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, 17வதோட ரன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொத்தமாக அந்த இதுக்கு முன்னாடி ஆடின 16 ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்க 1, அந்த மொத்தமாக உள்ள சராசரி வந்து ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ இவர் 17வது ரன்ல 87 அப்படி எடுத்திருக்காரு அப்படின்னா ஏற்கனவே இவர் வந்து 16 ரவுண்டு ஆடியிருக்காரு அப்படி தானே. அந்த 16 ரவுண்டுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன 3 ஓட்டங்கள், அவருடைய சராசரியில் 3 ஓட்டங்கள் கூடுகிறது மொத்தமாக ஆவரேஜ் 16 இப்போ ஒரு மொத்தத்துலேயும் 3 ஓட்டங்கள் கூடுகிறது. அப்போ இந்த 16 அந்த 3 வந்து கூடும் அப்படி தானே. அப்போ 16 3 பெருக்கணும் அப்படின்னா 48 கிடச்சிரும். 17வது ஓட்டத்தில் 87 எடுத்திருக்காரு. இப்போ நம்ம ரெண்டுக்குள்ளே மொத்தத்துக்குள்ளே ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 17வது ஓட்டத்துக்குள்ளதில் இருந்து இந்த 16வது வரை உள்ள சராசரியை வந்து மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 17 மொத்தமாக 17 ஓட்டங்களுக்குள்ள சராசரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரு. ஆன்சர் வந்து 39. ஒருவர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் குறிப்பிட்ட தூரத்தை அடைகிறார், அங்கிருந்து மீண்டும் 60 கிலோமீட்டர் பெறார் வேகத்தில் பயணம் தொடங்கிய இடத்திற்கு திரும்புகிறார் எனில் அவர் மொத்த பயணத்தில் மேற்கொண்ட வேகத்தின் சராசரி. அப்போ ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கணும். போகும்போது 40 கிலோமீட்டரில் போயிருக்காரு, அதே டிஸ்டன்ஸை வரும்போது 60 கிலோமீட்டர் இருக்கு. இதில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது அவர் போகும்போதும் வரும்போதும் இருந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம். அப்போ டிஸ்டன்ஸு சேமாக இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்ம்னா என்னென்னா 2xy/x+y. அப்போ 2×40×60/40+60, சரியா? இப்போ என்னவாகும், இங்கே வந்து கீழே வந்து 100 வரும் அப்படி தானே, 100. அப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போது 4 2 = 8, 6 8 = 48.
ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன? 48. அடுத்து, இரு எண்களின் பெருக்கல் பலன் 120 மற்றும் வர்க்கங்களின் கூடுதல் 289 எனில் அந்த எண்ணின் கூடுதல், அதாவது ரெண்டு நம்பர் இருக்குது, இப்போ ஏ ப்ளஸ் பின்னு வச்சுப்போம், அந்த ரெண்டு நம்பர் வந்து ரெண்டு நம்பரோட பெருக்கல், ஏவையும் பியையும் பெருக்கணும் அப்படின்னா 120 மற்றும் அதோட வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்கப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதோட இது வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 289 கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படி தானே. அப்போது இங்கே நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா 289 ப்ளஸ் 2 × 120. இப்போ இந்த மொத்தத்தை பண்ணணும் அப்படின்னா 529 வரும். இப்போது நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி ரெண்டு நம்பரோட கூடுதல் மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்போ ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 529 ஸ்கொயர் எடுக்கணும். ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 23 வரும். பாருங்கள் ஆப்ஷன் சி. அடுத்து 7 பவரில் 105 அலகு எண் அப்படி கேட்டிருக்கு. சரியா, அலகு எண். இப்போது இது மொத்தத்தையும் 7 பவர் 105 இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணி நம்ம அதோட அலகு எண், அலகு எண் அப்படின்னா யூனிட் டிஜிட்டு. இப்போ 1005 இந்த நம்பருக்கு வெறும் பவர் எதுவும் கிடையாது, இந்த நம்பரோட அலகு எண் என்ன அப்படின்னு கேட்டால் 5. சரியா, 500 வச்சுப்போமே, இதோட அலகு எண் என்ன? இந்த லாஸ்ட் டிஜிட்டு. இது யூனிட் பிளேஸை மட்டும், அந்த ஒன்ஸ் அப்படி இருக்கு, அந்த யூனிட் பிளேஸை மட்டும்தான் வந்து அலகு எண் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது இதுதான் அலகு எண், இதுதான் 0. அப்போ 500 அலகு எண் வந்து 0. இப்போ அதே மாதிரி 7 பவர் 105 அதோட அலகுன்னு கேட்டிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 பவர் 1 ப்ளஸ் 104 அப்படின்னு பிரித்து எழுதிக்கிட்டோம். இப்போ பவரில் கூட்டலில் இருக்கதை பெருக்கல் எழுதிக்கலாமா? 7 பவர் 1 × 7 பவர் 104. சரியா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 7 பவர் 1 அப்படியே வந்துடும், 104 அப்படி தானே, லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குது, 4 அப்படின்னு வருதுன்னா இப்போ 7 பவர் 4 போட்டால் சரி, 7 பவர் 14, 7 பவர் 24 அந்த மாதிரி எந்த நம்பர்னாலும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து 4 மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 1லேயே தான் வந்துட்டுருக்கும். 7 பவர் 4 போட்டு அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அதோட லாஸ்ட் டிஜிட் 1 தான் வரும். அப்போ அந்த யூனிட் பிளேஸ் மட்டும் தானே, அப்போ 7 × 7 வந்து நம்மளுக்கு 7 தானே வரும், அப்போ ஆன்சர் வந்து 7. சரியா, இது 7 ஆன்சர் டி. அடுத்து இரு எண்களின் பெருக்கல் பலன் 120. 150வது கொஸ்டினும் 152வது கொஸ்டினும் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்ன வரும்? இங்கே நம்ம முன்னாடி பார்த்தோமே அதே தான், ஆன்சர் வந்து 23 ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து வந்து 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 க்யூப் அப்படியே போய் 2 பவர் 8 வரைக்கும் மொத்தமாக உள்ள இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த மாதிரி பவரில் வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு அரித்மெட்டிக் இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்கும். 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 3 இந்த மாதிரி வருது அப்படின்னா இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 மைனஸ் 2 இதுதான் ஃபார்முலா. சரியா, இப்போ இது வந்து எப்படின்னா எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் என் வரைக்கும் வந்துருக்குது. இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கனா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 மைனஸ் 2. எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1னா இங்கே லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கு? 8 அப்படி தானே, இந்த 8 ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் பவர் இட்ஸ் 2 பவர் 9 மைனஸ் 2. 2 பவர் 9 வந்து 512 வரும். 512லேருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 510. இப்போ ஆன்சர் வந்து 510 ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது பகா எண் என காண்க. பகா எண் அப்படின்னா நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம்ல, அதான் பகா எண். இப்போ இதில் கண்டுபிடிக்கணும் அப்படித்தானே. 81 வந்து 9th டேபிளில் வரும், 3rd டேபிள் இதெல்லாம் போகும். 110 வந்து 10th டேபிளில் போகும், 1st டேபிள் அப்புறம் அதோட டேபிள் இதெல்லாம் போகும். 191 பாருங்கள், இது வந்து போக கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அடுத்து 22 பார்த்திங்கன்னா அதுவும் போகும், 191 வந்து போகாது. அப்போ இதுதான் பகா எண். கீழ்கண்டவற்றில் எது இரட்டை பகா? இரட்டை பகா அப்படின்னா அடுத்தடுத்து, அதாவது ஈவன் ப்ரைம் நம்பர்ஸில் அடுத்தடுத்து நம்பராக இருக்கணும், ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் அந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான் இருக்கணும். சரியா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடுத்தடுத்து இருக்கிறது வந்து ப்ரைம் நம்பர்ஸா அப்படின்னு பார்த்தா இல்லை, இந்த 21 வந்து 3 டேபிளாலையும் போகும், 7th டேபிளில் போகுது. ஸோ இது வராது. இப்போ இதில் 21 இருக்குது, அப்போ இது வராது.
இப்போ இதில் 33 இருக்குது, 33 வந்து 11th டேபிளையும் வரும், அப்போ இதுவும் வராது. இதில் 11, 13 இது 1 மல்டிபிள் அண்ட் 11 மல்டிபிள், அதே மாதிரி 13 1 மல்டிபிள் அண்ட் 13 மல்டிபிள் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் டி. இது மிகச்சிறிய மூன்று இலக்க பகா எண் என்னன்னு கேட்டிருக்கு. மூன்று இலக்க பகா எண் கேட்டிருக்கு. இங்கே நாட் நாட் ஒன் கொடுத்துருப்பாங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண. நாட் நாட் ஒன்னுங்கிறது வந்து 3 டிஜிட்டாக நம்ம எடுக்க முடியாது, அது வந்து 1 சரியா, சிங்கிள் டிஜிட் தான். இப்போ இதில் மிகச்சிறிய எண் அப்படி என்ன அப்படின்னா, மிகச்சிறிய எண் அப்படிங்கும்போதே நம்ம இந்த ரெண்டு நம்பரை பார்த்துருக்கலாம். கொடுத்துருக்க எண்ணில் வந்து சின்ன நம்பர்லேருந்தே ஃபஸ்ட்டு போகலாம். அப்போ 101 அதை பார்த்தோம் அப்படின்னா 101 வந்து வேறு மல்டிப்பிளில் வராது. ஸோ 101. அடுத்து இரண்டு தொடர் எண்களின் பெருக்கல் பலன் டேஸால் முழுவதுமாக வகுப்படும். ரெண்டு தொடர் எண்கள், தொடர் எண்கள்னால் அடுத்தடுத்து நம்பர். இரண்டு தொடர் எண்கள் அப்படின்னா, இப்போ 2, 3 இது வந்து ரெண்டு தொடர் எண். அடுத்தது எப்படின்னா 3, 4 இப்படி எடுக்கலாம், இல்லைனா 4, 5 இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் சரியா. இப்போ எந்த நம்பராக இருந்தாலுமே ஒரு ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து ஈவன் நம்பராக தான் வரும் சரியா. அப்போ ஈவன் நம்பராக வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இதை வந்து ஈஸியாக 2 டிவைட் பண்ணிடலாம். இப்போ 2, 3 சார் 6 வரும், 6 டிவைட் பண்ணிடலாம். அப்போ 3, இப்போ 3, 4 சார் 12 வரும், 12 டிவைட் பண்ணிடலாம். அப்போ 12 வந்து 6, அடுத்து 4, 5 சார் 20 வரும், 20 நம்ம 2 ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். அப்போ எல்லாத்தையும் 2 ஈஸியாக டிவைட் பண்ணணும், ஆன்சர் வந்து ஏ. அடுத்து இரண்டு தொடர் ஒற்றை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் டேஸால் முழுவதுமாக வகுப்படும். ஏன் இரண்டு தொடர் ஒற்றை எண் கேட்டிருக்கு. ஒற்றை எண்ணா ஆட் நம்பர்ஸ், 1, 3, 5, 7 இப்படி வரணும். ஒற்றை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம், அப்போ 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் டேஸால் முழுவதுமாய் வகுப்படும் கேட்டிருக்கு சரியா. இப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், இது வந்து 1 ஸ்கொயர் 1, 3 3 சார் 9 வரும், இதுக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்கு. வித்தியாசம் டேஸால் முழுவதுமாக வகுப்படும். வித்தியாசம் என்ன அப்படின்னா இங்கே 8. அடுத்து 3-க்கும் 5-க்கும் பார்க்கலாம், 9 - 5, 5 சார் 25 25-க்கும் 9-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 16. அடுத்து இந்த ரெண்டும் பார்க்கலாம், இப்போ 25 - 49 இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 24. இப்போது இங்கே கொடுத்துருக்க எல்லா நம்பருமே வந்து 8 மல்டிபிள்ஸாக வந்துட்டுருக்கு சரியா. அப்போ ஆன்சர் வந்து 8. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 16 - 5, 2 - 15 என்ற எண் கொடுக்கப்பட்ட எண்களில் எதனால் வகுப்படும். நீங்கள் கொடுத்துருக்க எண்ணில் அது எதால் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு சரியா. இதுக்கு ஒரு சின்ன டெரைவ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ 16 - 5 இருக்குது, +2 - 15 இருக்குது, அப்படி தானே. இப்போ இந்த 16 - 5 வந்து நம்ம இதே மாதிரி 2 மாற்றிக்கலாம். அப்போ 16 - 5 வந்து 16 வந்து எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா 2 - 4 அப்படி தானே, 2 - 4 - 5 +2 - 15. இப்போ இங்கே இது பவரில் இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவோமா, அப்போ 2 - 5, 4 சார் 20 +2 - 15 இருக்குது. இப்போ இதில் வந்து பாருங்கள், இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 2 - 20 வந்து எப்படின்னா 15 + 5 அப்படின்னு பிரித்து எழுதிக்கிட்டோம். இப்போ மேலே வந்து இது கூட்டலில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பிரித்து எழுதும்போது வந்து இது பெருக்கல் எழுதிக்கலாம். 2 - 15 × 2 - 5 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 2 - 15 இருக்குது சரியா. இப்போ 2 - 5 வேல்யூ என்ன, 32. இங்கே ரெண்டுலேயும் நம்ம வந்து காமனாக 2 - 15 வந்து எடுத்துட்டோம், அது ரெண்டையும் காமனாக 2 - 15 வச்சுக்கணும். இது 2 - 5 வேல்யூ வந்து 32 ப்ளஸ் இங்கே வந்து 2 - 15 முன்னாடி என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். அப்போ இந்த ஆன்சர் வந்து 33 பாருங்க, ஆன்சர் 33 B. அடுத்து 1 ஸ்கொயர் - 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் - 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் இப்படி மாற்றி வந்துட்டுருக்கு சரியா. இப்போ இதில் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 ஸ்கொயர் வரை கொடுத்துருக்காங்க. இதோட இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இது வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து ஸ்கொயர் பண்ணி ஃபுல்லாக போட்டுட்ருக்க முடியாது, அதுக்காண்டி அதை அந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து சால்வ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபார்முலாவாக வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா n × n+1/2. இப்போ எண்ணுங்கிறது இந்த லாஸ்ட் டிஜிட்டு, லாஸ்ட்டாக இருக்க நம்பரை போடணும் சரியா. இப்போ 40 அப்படி தானே, 40 × 40+1/2 = 40 × 41/2 இப்போ இது கேன்சல் பண்ணலாம், 20 போட்டுக்கலாம், 2 - 2 = 4, 2 = 8 அப்போ 8 - 20 ஆன்சர் வந்து சி. அடுத்து பாருங்கள், 8800 சென்டிமீட்டர் தொலைவு கடக்க
உந்திய வண்டியின் சக்கரம் 50 சுற்றுகள் சுற்றுகிறது, அச்சக்கரத்தின் ஆரம் என்ன? ஒரு டயர் இருக்கு சரியா, ஒரு டயர் இருக்கு, அதோட ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க சரியா. இந்த இந்த ஒரு இந்த டயரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா மொத்தமாக 50 சுற்றுகள் வந்திருக்கு. இப்போது நம்ம இதோட இதை இதை வந்து சர்க்கிளாக இருக்கிறதோட லென்த்தை வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது அப்படி தானே. அப்போது இப்போ இந்த டயர் வந்து இப்போ இந்த இது இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இது சுற்றி மறுபடியும் இதே மாதிரி இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸு அது வந்து 50 சுற்றுகள். இதே மாதிரி 50 தடவை சுற்றுது. அப்படி சுற்றுனா மொத்தமாக கடந்திருக்க கிலோமீட்டர் சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னா 8800 சென்டிமீட்டர் தொலைவு வந்திருக்குது சரியா. இப்போ சர்க்கிளோட என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ ஃபஸ்ட்டு அதோட சுற்றளவு நம்மளுக்கு தெரியணும் அப்படி தானே. அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் சுற்றளவுனா பெரிமீட்டர் இன்ட்டு அதோட பெரிமீட்டர் இன்ட்டு இந்த 50 ஈக்குவல் டு 8800 வருமா. இப்போ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது, 2πr ஈக்குவல் இன்ட்டு 50 வரும், ஈக்குவல் டு 800/50. 2πr ஈக்குவல் டு 8800/50. இப்போ நம்மளுக்கு ஆர் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 8800/50 இன்ட்டு 2 இன்ட்டு 7/22 அவ்வளோதானே. இப்போ 22 இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 28 வரும் சரியா. அரைவட்டத்தின் மைய கோணம் டேஸ் ஆகும். அரைவட்டம்ங்கிறது இதுதான் சரியா. மைய கோணம், கோணம்னா நம்ம அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, மைய கோணம்ங்கிறது இது சரியா. இப்போ மைய கோணம் இங்கே இருக்குது, இது வந்து என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அரைவட்டத்தோட மைய கோணம் என்ன ஆங்கிளில் இருக்குது, 180 டிகிரியில் இருக்குது. இது மொத்தம் 180 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி இருக்குது, இங்கே ஒரு 90 டிகிரி இருக்குது, டோட்டலாக 180 டிகிரி. அடுத்து பாருங்கள், ஒரு நேர்வட்ட கூம்பு மற்றும் நேர்வட்ட உருளையின் ஆரமும் உயரமும் முறையே சமம், உருளையின் கன அளவு 120 சென்டிமீட்டர் கியூபு எனில் கூம்பின் கன அளவு என்ன? கூம்போட கன அளவு என்னன்னு கேட்டிருக்குது சரியா. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து ஒரு கோன், அதோட ஹைட்டும் ரேடியஸும் சேம். அதே மாதிரி ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, அந்த சிலிண்டரோட ஹைட்டும் ரேடியஸும் சேம் சரியா. இப்போ இந்த சிலிண்டரோட வால்யூம், இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து 120 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த கோனோட வால்யூமை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இந்த கோனோட வால்யூம் என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு கோனோட ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் கோன் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹைச்சு பை 3. இதே சிலிண்டரோட வால்யூம் என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹைச்சு. இப்போது நம்மளுக்கு இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹைச்சோட வேல்யூ தான் 120 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படி தானே. அப்போ இதை எடுத்து இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இப்போ வால்யூம் ஆஃப் கோன் வந்து என்ன வரும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹைச் வந்து 120/3. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40 சென்டிமீட்டர் கியூப் இதான் ஆன்சர். நாங்கள் 40 சென்டிமீட்டர் கியூப். அடுத்து சாய் சதுரம் ஒன்றின் பரப்பளவு 150 சென்டிமீட்டர், அதன் ஒரு மூலை விட்டம் 20 சென்டிமீட்டர், மற்றொரு மூளை விட்டத்தின் அளவு காண்க. சாய் சதுரங்கிறது இப்படி இருக்கும் சரியா. இப்போ இதோட ஒரு டயகனல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட மொத்த ஏரியா வந்து 150 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயகனல் ஒரு டயகனல் இது கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு பார்த்தோம்னா ஏ இன்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்ட்டு இந்த டயகனல் டி ஒன் இன்ட்டு இன்னும் ரெண்டு டயகனல் அப்படி தானே, டி ஒன் இன்ட்டு டி 2/2. அப்போ என்ன வரும், 150 ஈக்குவல் டு 20 இன்ட்டு டி 2/2. இப்போ என்ன அப்படின்னா 150 இன்ட்டு 2/20 ஈக்குவல் டு டி 2. இப்போ சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணால் 15 சென்டிமீட்டர் சரியா. இப்போ இன்னொரு டயகனலோட அளவு வந்து எவ்வளோ, 15 சென்டிமீட்டர் ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், ஒரு பூந்தோட்டம் சாய் சதுரம் வடிவில் இருந்து, அதே தான் கேட்டிருக்காங்க. ஒரு பூந்தோட்டம் வந்து சாய் சதுரம் வடிவில் உள்ளது, அதன் மூளை விட்டங்கள் வந்து 18 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். இந்த டயகனலும் கொடுத்தாச்சு, இந்த டயகனலும் கொடுத்தாச்சு. பூந்தோட்டத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்கு.
பரவல்னா ஏரியா தான். ஏரியா ஈக்குவல் டு டி ஒன் இன்ட்டு டி டூ பை டூ, அதே ஃபார்மாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வந்து 18 இன்ட்டு 25 பை டூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 225 மீட்டர். இன்றைக்குள்ள கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள். எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.